இதுவரைக்கும் எஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆர்டிக் பிரதேசத்திற்கு முதல் நெடுஞ்சாலையை அதிகாரப்பூர்வமாக திறந்த நாடு கனடா. இந்தியாவின் முதல் பெரிய கடலோர பொருளாதார மண்டலம் மகாராஷ்டிரா. ஜவஹர்லால் நேரு துறைமுகம். சீனாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள் லாங் மார்ச் 6. உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு அரசியல் பிரமுகர் உருவாக்கிய நாடு நியூசிலாந்து. இந்தியாவின் முதல் கலைமான் பிளாக்அப் பாதுகாப்பு சரணாலயம் அலகாபாத் உத்தரப்பிரதேசம். நீலக்குறிஞ்சி காப்பகம் கேரளா மூணாறு. டிஜிட்டல் விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவு அறிமுகம் செய்த மாநிலம் கர்நாடகா. டிஜிட்டல் மாற்றத்திற்கான மிக சாதகமான சூழ்நிலை பெங்களூரு. தெலுங்கானாவின் இரண்டாவது அதிகாரப்பூர்வ மொழி உருது. முதல் வடகிழக்கு மேம்பாட்டு மாநாடு மணிப்பூர் இம்பால். நாஸ்காம் அமைப்பின் அடுத்த தலைவர் தோப்ஜானி கோஷ். இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர் கோர்னலியோ சோரப்ஜி. இந்தியாவில் முதல் கரையண்மை பரப்பு கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் எண்ணூர் துறைமுகம். இசைத்துறையில் சிறந்த படைப்பாக நகரங்களில் யுனெஸ்கோ பட்டியலில் இணைந்த இந்திய நகரம் சென்னை. உலகம் தொழில் முனைவோர் கூடுகை 2017 ஹைதராபாத் நவம்பர் 28-30 2017. உயர்கல்வி நிதி முகமை இரண்டாவது கூடுகை 2017 புதுதில்லி. இந்தியாவின் முதல் பூஜ்ய கையிருப்பு மொபைல் பேமெண்ட் வங்கி பேடிஎம். 48வது இந்தியாவின் சர்வதேச திரைப்பட விழா கோவா. 36வது சர்வதேச நிலவியல் கூடுகை 2020 இந்தியா. உலகின் முதல் சமஸ்கிருத மொழி 3D திரைப்படம் அனுராக்தி. எண்ணெயினால் ஏற்படும் கடல் மாசுபாட்டை தடுக்கும் பயிற்சியின் பெயர் தூய்மை கடல் திட்டம் கிளீன் சி 2017. சர்வதேச கீதை திருவிழா 2017 ஹரியானா. குருசோத்ரா நகர். உக்கி புயல் என பெயரிடப்பட்ட நாடு வங்கதேசம். உலக பூஜ்ய வெளி மாநாடு 2017 புதுதில்லி நவம்பர் 23-2017 அறிமுகம் உமாம் செயலை. பெண்களின் பங்கேற்பை சமுதாயத்தில் அதிகரித்து செய்து அதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் திட்டம் பிரதான் மந்திரி மகிளா சக்தி கேந்திரா. பாரம் திருவிழா 2017 ஒடிஷா. ராஜஸ்தானின் முதல் திருநங்கை காவலர் கங்கா குமரி. உலக கழிப்பறை தினம் நவம்பர் 19. உலகின் மிகப்பெரிய கழிப்பறை மாதிரி ட்ரம்ப் கிராம் ஹரியானா. உலக திறமை பட்டியல் 2017 இந்தியாவின் இடம் 61வது இடம். ஷாங்கை திருவிழா மணிப்பூர். அனைத்து வீடுகளுக்கும் மின்சார இணைப்பு திட்டம் சௌபாக்யா. பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக புகார் தெரிவிக்கும் இணையதள சேவை ஷீ பாக்ஸ் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ். உலக இயற்கை விவசாய மாநாடு 2017 கிரேட்டர் நொய்டா நவம்பர் 9-11 2017. இந்தியாவின் முதல் மலைவாழ் மக்கள் தொழில் முனைவு மாநாடு 2017 தண்டேவாடா சத்தீஸ்கர். லாவி திருவிழா இமாச்சல் பிரதேசம். ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு நவம்பர் 10-2017 வியட்நாம் தனங் நகரம். காற்று மாசுபாட்டிற்கு குறுகிய காலம் மற்றும் நெடுங்காலம் கண்டறிவதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் சி கே மிஸ்ரா. உலக இந்து இயக்க மாநாட்டின் தலைவர் துளசி கப்பார்டு. மும்பை தொடர் குண்டுபிடிப்பு 1993 பற்றிய ஆராய நியமனம் செய்யப்பட்டவர் என்என் ஓரா குழு. மத்திய பிரதேசத்தின் இந்து பெயர் மாற்றம் இந்தவர். சுகாதாரமற்ற கழிப்பிட பயன்பாடு கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் முதல் இடம். முதல் நதியில் மிதக்கும் சந்தை கொல்கத்தா. இந்திய வங்கதேச இடையே பந்தன் ரயில் சேவை திட்டம் துவக்கம் கொல்கத்தா 9-11-2017. உலகின் மிக உயரமான பாலத்தின் முக்கிய வளைவு உள்ள மாநிலம் ஜம்மு காஷ்மீர்.
பாலி ஜாத்ரா திருவிழா 2017 ஒடிஷா. பள்ளி மாணவர்களுக்கிடையே அஞ்சல் தலை சேகரிப்பு மற்றும் ஆராய்ச்சி பற்றிய ஆர்வத்தை அதிகரிக்க உதவும் திட்டம் தீனதயாள் ஸ்பாரிஸ் ஜோஸ்னா SPARSH ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஆப்டிடியூட் அண்ட் ரிசர்ச் இன் ஸ்டாம்ப்ஸ் எஸ் ஏ ஹாபி. உலக இளைஞர் மன்றம் 2017 எகிப்து. ஷோரூம் எல் ஷேக் நவம்பர் 4-8 2017. உலக பாலியல் இடைவெளி பட்டியல் இந்தியாவினிடம் 108வது இடம். 21வது உலக நவக்கூடுகை 2017 புதுடெல்லி. 155 ஆண்டு பழமை வாய்ந்த ரயில் சேவை நிறுத்தம் பீகார் ஷரக் ரயில் சேவை. எளிதில் வர்த்தகம் செய்யும் நாடுகள் பட்டியல் 2017 இந்தியாவினிடம் 100. தீர் சுஜாதா சாரதி என்பது கப்பல் பெயர்கள். இந்தியாவில் தயாரான நிர்பாய் ஏவுகணை சோதனை தொடக்கம் 2013. கர்நாடகாவின் முதல் பெண் தலைமை காவல்துறை அதிகார் நீலமணி என் ரோஜி. இந்தியாவின் முதல் திருநங்கையருக்கு தனிக்கழிப்பறை பஞ்சாப். காற்று மாசுபாட்டின் காரணமாக சுகாதார அவசர நிலை மாநிலமாக அறிவிப்பு புதுடெல்லி. தேசிய இணையதள பாதுகாப்பு கொள்கை 2013. ஆசிய பசிபிக் அரசுகளின் மாற்றுத்திறனாளிகள் 10 ஆண்டுகள் மாநாடு பீஜிங் நகர் சீனா நவம்பர் 2-27 டிசம்பர். ஆக்ஸ்போர்ட் சுதந்திர விருது 1994 பெற்றவர் ஆங்சான் சூபி. இங்கிலாந்து நாட்டின் ஐநாவின் முதல் பெண் தூதுவர் கரன் பிரையஸ். புகழ்பெற்ற டைம் பத்திரிகை குழுமத்தை விலக்கி வாங்கியது முரிடித் கார்பா. ஜிம்பாவே நாட்டின் புதிய அதிபர் எமர்சன் மாங்காங்பா. நவம்பர் 2017 எரிமலை வெடித்த மவுண்ட் அகுங் எரிமலை உள்ள நாடு இந்தோனேசியா. கொரியா சுற்றுலா திருவிழா 2017 குருகிராம் ஹரியானா. இம்சரிக்ஸ் 2017 மாநாடு 2017 வங்காளதேசம். இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் மாரிடைம் சர்ச் அண்ட் ரிஸ்கஸ் எக்ஸஸ். டிஜிட்டல் லாக்கர் சேவை தொழில்நுட்பத்தில் இந்தியா உதவிய நாடு மொரீசியஸ். நீலக்கொடி 2017 கூட்டு விமானப்படை பயிற்சி இந்தியா இஸ்ரேல். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியின் உலகின் பணக்கார நாடு கத்தார். உலகின் மிகவும் குளிரான நூலகம் சீனா. உலக கேன்சர் கூடுகை 2017 மெக்சிகோ. ஐநாவின் காலநிலை மாற்றத்திற்கான கூடுகை 2017 பூநகர் ஜெர்மனி. உலகின் முதல் முழுவதும் மின்சாரத்தில் இயங்கும் சரக்கு கப்பல் சீனா. 10வது தெற்காசிய பொருளாதார மாநாடு 2017 காத்மன். ஆப்கானிஸ்தானுக்காக 7வது பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு துர்க்மெனிஸ்தான். சர்வதேச சூரிய ஒளி கூட்டமைப்பு அமைப்பின் நிறுவன நிகழ்வு பூநகர் ஜெர்மனி. டாங்பெங் 41 எனும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை செலுத்தும் நாடு சீனா. ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டம் விலகும் ஆண்டு 2019. 31 ஆசிய அமைப்பின் உச்சி மாநாடு 2017 மணிலா பிலிப்பைன்ஸ். பைடியூஸ் 3 வகையிலான 2 செயற்கைக்கோளை ஏவிய நாடு சீனா. டியான்குன் ஹாலா எனும் ஆசியாவின் மிகப்பெரிய துருவாரும் கப்பல் சீனா. தேசிய லாப மீட்பு தளனுக்கான ஆணையத்தின் தலைவர் பத்ரிநரேன் சர்மா. மக்களவையின் முதல் பெண் செயலர் ஸ்ரீ வஸ்தவா. தேசிய திறன் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி மணிஷ்குமார். 15வது நிதிக்குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் என்கே சிங். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழு இயக்குநர் ஜெனரல் சௌமியா சுவாமிநாதன். இந்தியாவின் G20 ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டவர் ஸ்ரீ கந்ததாஸ். இந்தியாவின் கடற்படை துறையில் முதல் பெண் பைலட்டாக நியமனம் செய்யப்பட்டவர் சுபாங்கி ஸ்வரூப். செபி அமைப்பின் செயல் இயக்குனர் ஆனந்த் ராஜஸ்வர்மா. தற்போதைய யுனெஸ்கோ அமைப்பின் தலைமை இயக்குனர் ஆட்ரி சஸ்லின் பிரான்ஸ். சர்வதேச நீதிமன்ற நீதிபதியாக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் தல்வீர் பண்டாரி. இந்தியாவின் முதல் மறை குறியீட்டு வடிவிலான டிஜிட்டல் பண பரிமாற்றம் பெயர் கைனோம். ஐரோப்பிய மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக வங்கியின் தலைமையிடம் லண்டன். ஒருங்கிணைந்த வங்கி சேவை மற்றும் மின்வணிகத்திற்கான மொபைல் செயலி யோனோ. யூ நீட் ஒன்லி ஒன். யுனெஸ்கோ அமைப்பின் ஆசிய பசிபிக் பாரம்பரிய பாதுகாப்பு விருது 2017 ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில்.
உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட ரோபோ அரசியல்வாதியை உருவாக்கிய நாடு நியூசிலாந்து. சூரியனை பற்றிய ஆராய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அனுப்பும் முதல் செயற்கைக்கோள் ஆதித்யா, தற்போது பெயர் மாற்றம் ஆதித்யா 1.1. புதிய ஒட்டுண்ணி தாவரம் நாகாலாந்தில் கண்டுபிடிப்பின் பெயர் கிளடோவியா கொன்யாக்கியானாரம். உலகின் முதல் மெய்நிகர் விண்வெளி நாடு அஸ்கார்டியா. வானியல் ஆராய்ச்சிக்கான அஸ்ட்ரோசெட் செயற்கைக்கோள் முதல் முறையாக ஏவப்பட்ட ராக்கெட் PSLV-30 2015. வசிப்பிட சான்றுடன் குடியுரிமை பெற்ற உலகின் முதல் ரோபோ ஷிபாயா மிராய். புயல்கள் தென்சீன கடலில் உருவாக்கம் சாவ்லா புயல் மற்றும் ரமில் புயல். புயல்கள் வங்கக்கடலில் உருவாக்கம் ரம்புரே புயல் இந்தியா. 1961 ஆண்டிற்கான வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக நேரடி வரிகள் உருவாக்கும் குழு அமிர்தத் மோடி குழு. சர்வதேச அளவில் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று பதக்கம் வென்று வருதல் என்ற கொள்கையின் அடிப்படையில் மத்திய அரசு உருவாக்கிய திட்டத்தின் பெயர் கேலோ இந்தியா. டேவிஸ் கப் டென்னிஸ் போட்டி 2017 வென்ற நாடு பெல்ஜியம். 7வது சர்வதேச இராணுவ விளையாட்டுப் போட்டி சீனா. 16வது ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பெற்ற கேரள வீரர் கோபி தொனாக்கல். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விரைவாக 300 விக்கெட்டுகளை எடுத்து உலக சாதனை படைத்த இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஹாங்காங் சூப்பர் சீரீஸ் போட்டியில் 2017 தங்கம் வென்றவர் தாய் ஷூ ஷிங், தோல்வி பிவி சிந்து. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி வென்றவர்கள் பஜ்ரங் புனியா மற்றும் வினோத் குமார். 61வது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் 2017 சாகன் சௌத்ரி ராஜஸ்தான். செந்தமிழ் யாழினி என்பவர் சதுரங்க போட்டி. 60 ஆண்டுகளில் முதல் முறையாக உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை இழந்த அணி இத்தாலி. உலக டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்றவர் கிரிகோர் டிமிட்ரோவ். இந்திர மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர் ஜோதி சங்கர் கவாதே. 8வது ஆசிய பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்றவர் மேரிகோம், 5வது முறையாக வெற்றி. ஆசிய மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி 2017 வென்ற நாடு இந்தியா, தோல்வி சீனா. எலக்ட்ராபி டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றவர் ஜூலியோ ஜார்ஜஸ். ஏஜ் ஆஃப் ஹென்கர் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தி பிரசன்ட் என்ற நூலின் ஆசிரியர் பக்ஜெக் மிஸ்ரா. ஜிம்னேஷன் மீட்டிங் எ கண்ட்ரி வித் ஹேண்ட் ரிட்டன் ட்ரீம்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் சோஜித் மேத்யூ. நாடுகள் ஒப்பந்தங்கள். விருதுகள் பெற்றவர்கள். யுனெஸ்கோ ஆசிய பசுபிக் விருது 2017 ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஆலயம் ஸ்ரீரங்கம். 83வது ஞானப்பீட விருது 2017 கிருஷ்ணா சோப்தி, 8வது பெண். பிரக்சி கான்கர் விருது 2017 ஏரிக் பிலார்டு நூல் ஆர்டர் டு ஜோர். ஜெனிசிஸ் பரிசு 2018 நடாலி போர்ட்மேன். அன்னை தெரசா விருது 2017 ஐநாவின் அகதிகள் ஆணையம் யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜஸ். மிஸ் இன்டர்நேஷனல் சர்வதேச அழகி 2017 கெவின் வில்லியானா, இந்தோனேசியா. இந்திரா காந்தி அமைதி பரிசு 2017 மன்மோகன் சிங். மிஸ் வேர்ல்டு 2017 மனுஜு சில்சார், ஹரியானா. 3வது இந்திய வியலாளர் விருது 2017 சிரோஜா முர்ஷி. முதல் விருது கென்யார் இப்ராஹிம். டாடா இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது 2017 கிறிஸ் கார்னட். பிரபஞ்ச அழகி 2017 டேபிளே லைட் பிட்ரஸ் தென்னாப்பிரிக்கா. பாரதிய வித்யாபவன் 2017 சைலாஜா குச்சிபுடி கலைஞர். தேசிய குழந்தைகள் விருது 2017 ஆகாஷ் மனோஜ். நெல்சன் மண்டேலோ புதுமை விருது 2017 கலைக்கில் பாஜ்யம். தமிழ்நாட்டின் முதல் டிஜிட்டல் கிராமம் அம்மனூர், காஞ்சிபுரம். இந்தியாவின் முதல் அலை ஆற்றல் ஊட்டப்பட்ட வழிகாட்டு மிதவை சென்னை. இந்தியாவின் முதல் உலக பழங்குடியின தொழில் முனைவோர் மாநாடு சத்தீஸ்கர். இந்தியாவின் முதல் மின்னேற்ற நிலையம் நாக்பூர். தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் நவம்பர் 19-25-2017. மருந்து அணுகலை பற்றிய முதல் மாநாடு புதுடெல்லி. பேரிடர் மேலாண்மை மையம் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் செய்த நாடு ரஷ்யா.
நாடுகள் ஒப்பந்தங்கள். இந்தியா இத்தாலி மருத்துவத்துறை உட்கட்டமைப்பு. இந்திய நியூசிலாந்து இணையதள தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு. இந்தியா சிங்கப்பூர் கடல் பாதுகாப்பு. உழு நகர போக்குவரத்து. இந்தியா கிரேக்கம் வான்வழி போக்குவரத்து. இந்தியா தென்கொரியா கலாச்சார உறவு மேம்பாடு. இந்தியா ரஷ்யா தீவிரவாதத்திற்கு எதிராக. இந்தியா மொரிசியஸ் டிஜிட்டல் லாக்கர் சேவை தொழில்நுட்பம். இந்தியா பிலிப்பைன்ஸ் பயங்கரவாத வர்த்தகம் பாதுகாப்புத்துறை வேளாண்மை சிறு குறு தொழில்கள். இந்தியா அமெரிக்கா முதல் கடல்சார் பேச்சுவார்த்தை. இந்தியா நேபாளம் மேற்பார்வை அமைப்பு தொடர்பாக. இந்தியா இஸ்ரேல் நிலக்குடி 2017 கூட்டு விமானப்படை பயிற்சி. குறியீடுகள். இந்தியாவின் இடங்கள். ஹூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 131, ஃபர்ஸ்ட் நார்வே. உலக முதலீட்டு அறிக்கை 2017-9. லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2016 35, ஃபர்ஸ்ட் ஜெர்மனி. அறிவுசார் சொத்து சுற்றுச்சூழல் குறியீடு 2017 43. உலகளாவிய போட்டி குறியீடு 2017 39, ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்து. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2017 60, ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்து. ஊழல் சுணர்ச்சி குறியீடு 2017 79. உலக இட குறியீடு 2016 77, ஃபர்ஸ்ட் வினிட்ரியா. உலகளாவிய காலநிலை இட குறியீடு 2017 6. குளோபல் டேலண்ட் கம்பெட்டிவிட்டிவ் இண்டெக்ஸ் 2017 92 பிளேஸ் அண்ட் 2018 89 ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்து. உலகளாவிய பசி குறியீடு 2016 97 ஃபர்ஸ்ட் அர்ஜென்டினா. உலகளாவிய மனித மூலதன அறிக்கை 2017 103. எஃப்எம் உலகளாவிய பின்னடைவு குறியீடு 2017 60. நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு 2017 116. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2017 136, ஃபர்ஸ்ட் நார்வே. உலக அமைதி குறியீடு 2017 137, ஃபர்ஸ்ட் இஸ்லாந்து. காலநிலை மாற்றம் செயல்திறன் குறியீடு 2017 20. உலக பாலின இடைவேளை குறியீடு 2017 87, ஃபர்ஸ்ட் ஜஸ்லாந்து. லாக்டியூம் ப்ரோபஸ்பிரி இண்டெக்ஸ் 2014 புத்தாண்டு சிலைப்பு குறியீடு 104. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.